சார், திருச்சியிலிருந்து சிவான்றவர் கேட்டிருக்காரு. என்ன க்வெஸ்சன்னா, வங்கிகளில் உள்ள டெபாசிட்களின் வகை என்னன்னு கேட்டிருக்காரு சார். அதுவும் இல்லாமல் அவற்றில் எப்படியெல்லாம் டெபாசிட் செய்யலான ரூட் கேட்டிருக்காரு சார். இதுக்கு உங்களோட பதில் என்ன? பேங்க்கில் எத்தனை விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது நம்ம பேசுகிறோம். பேங்க்கில் வந்து ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லாம் ஒன்றுமே இல்லை. பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே பேஸிஸில் தான் இதுலேயும் இருக்குது. ஷார்ட் டேர்ம் இருக்குது, ஒரு 15 டேஸ்க்கு வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 மந்த், 3 மந்த்ஸ் அது மாதிரி நீங்கள் வந்து எஃப்டி போட்டுக்கலாம். லாங் டேர்ம்னு சொன்னால் ஒரு 3 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸை சரி உங்களுக்கு பேங்க்கில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசரம், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசரம் நீங்கள் வச்சுக்கலாம். இதை அந்த அளவுக்கு வந்து இது பயங்கர ப்ராப்ளமான விஷயம். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2015-16 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75,000 கோடி வந்து இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் எஃப்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு உகந்ததுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் ஒரு 10-12% ரிட்டர்ன் கிடச்சிருந்துச்சு. அந்த சமயத்தில் எஃப்டி வாஸ் குட். பட் இன்னைக்கு டேட்டில் வந்து வர ரிட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 7-7.5% தான் அதிகபட்சமாக வருது. அண்ட் அதுலேயும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க உங்களுக்கு கொடுக்கும் போதும் அந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு கிடையாது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் போட்ட கேஷ் அசல் ப்ளஸ் இந்த 7%-6.5% சொல்கிற அந்த வட்டி, இது ரெண்டும் உங்களுக்கு வர்றதுன்றது உறுதி. இதுதான் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி வேறு எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது. இதில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடையாது. சே சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னு சொன்னால், நடுப்புற உங்களுக்கு கேஷ் தேவைப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த எஃப்டியை பிரேக் பண்ணும் போதும் அதுக்கான பீனல் சார்ஜஸ் வருது. அந்த 6.5%-6.75% வராது, அதோட கம்மியாக தான் வரும். ஸோ இதை வந்து இதுக்கு பதிலாக மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து பெட்டராக இருக்கும். இதே சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.